பிரைஸ் லார்ட். டெய்லி டீல் வித் காட் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டீல் என்னன்னா, ஆதியாகமம் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வாதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு செய்ய போகிற டீல் என்னென்னா, 2:2 உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இன்னைக்கு உங்களோட பேர், அதாவது உங்களோட பேர் வந்து தள்ளப்பட்டிருக்கலாம், இல்லை தாழ்த்தப்பட்டிருக்கலாம், இல்லை அசிங்கப்பட்டிருக்கலாம், யாருக்குமே தெரியாமல் போயிருக்கலாம். நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிற, ஆனால் என் பேர் வந்து உலகத்துக்கு தெரியலையே அப்படின்னு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். அதுவும் இல்லாமல் உங்கள் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் உண்மையாக இருக்கலாம், ஆனால் அந்த உங்களோட பேர் வர வேண்டிய இடத்துல வேற ஒருத்தர் பேர் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறார். அன்றைக்கு தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். அவங்க அப்பா ஈசா என்ன பண்ணுறாரு, சாமுவேல் வந்து உங்கள் பிள்ளைங்க எத்தனை பேருன்னு கேட்கும்போது 7 பேர்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து அந்த டைமில் வந்து தாவீதோட பேரே சொல்லலை, அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்புறம் கடைசியாக தான் சொல்கிறாரு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார், முழு இஸ்ரவேல் ஜனத்துக்கும் ராஜாவாக வச்சார். அதே போல் உங்களும் ஆண்டவர் வந்து உங்களோட பேரையும் பெருமைப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய டீல் என்னென்னா, அதே அதிகாரம் 2:1 ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கத்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன்னத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்கிறார். ஸோ ஆண்டவர் வந்து நம்மளுக்குன்னு ஒரு இடத்த குறித்து வச்சுருக்காரு. ஸோ இப்போ இங்கே வந்து சொன்ன மாதிரி, வேலை சேலத்தில் நம்ம எந்த இடத்துல இருக்கும்போது நம்ம பேர் வந்து பெருமைப்படாமல் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தை நிறைவேறாமல் இருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஆண்டவர் வார்த்தை சொல்லியிருக்காரு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை நம்ம இருக்கிற இடம் சரியில்லாமல் இருக்கலாம், சில பிரச்சனைகள் இருக்கலாம், நம்ம ஏதாச்சும் தகாத காரியத்தை செய்யலாம். அதை விட்டு ஆண்டவர் நம்மளுக்குன்னு ஒரு திட்டத்தை வச்சுருப்பார். அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் கண்டிப்பாக வந்து நம்ம பேரை பெருமைப்படுத்தி நம்மளை ஆசீர்வதிப்பார். ஸோ நீ கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரோட டீல் பண்ணுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. பிரைஸ் லார்ட்.